வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன்னைக்கு இன் அண்ட் அவுட் சினிமாவில் சினி நியூஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஹைஸ்ட் படங்கள்லாம் பார்க்குறதுல ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக மணியஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது உலகம் ஃபுல்லாக ஒரு பயங்கர ரீச் ஆகி ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்த படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போது அதே வரிசையில் தமிழ் சினிமாவில் ஹைஸ்ட் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்டில்மேன். இது 1993 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு விஷயம் பிரம்மாண்டமா பண்ண போறோம் அப்படின்னால, இவரு பெரிய சங்கர் அப்படின்னு சொல்ற காலத்துல சங்கர் அவர்கள் முதல் முதல்ல இயக்கிய திரைப்படம் ஜென்டில்மேன் தான். இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன், கவுண்டமணி, செந்தில், மனோகரமா, நம்மையார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். பட் ஒரு சில அரசியல் காரணங்களால அவரால் டாக்டர் ஆக முடியாது. ஸோ ராபின் ஸ்டைல என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 3D இந்த கல்விக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தப்போ யாருமே வந்து பார்த்துட்டு இந்த படம்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வரலையா. அப்புறம் கேடி குஞ்சுமோன் அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 170 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. இந்த படம் வந்து அப்பயே ஒரு 6-7 கோடியில் எடுத்த படம். ஆனால் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து ஒரு இதுக்கு பயங்கரமான ஒரு பிஜிஎம்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. டாப் 4ல திருடா திருடா படம் இருக்கு. இந்த படத்தை வந்து மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்கோபால் வர்மா மற்றும் மணிரத்னம் அவர்கள். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் அவரோட ஃப்ரெண்ட் ஆனந்தம் அவர் வந்து வழி கொள்ளையர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப ட்ரெயின்ல ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு 500 கோடி ரூபாய் பணம் வரும் அப்படின்னதும் அந்த ஓட்ட போட்டுலாம் திருடுவாங்க. எப்படி சிபிஐ கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு வேற லெவல் ஒரு ஹைஸ்ட் படமாவே இருந்துச்சு. டாப் 3ல எந்த படம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்காத்தா. இந்த படம் 2011 வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியிருக்காங்க. தல அஜித் அவர்களோட 50th படம். பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு மும்பை தாராவியில் இருக்க பெட்டிங்கை பற்றியான ஒரு விஷயம். ஒரு 4 பேர்த்தை ஏமாத்தி இவர் எப்படி பொட்டுக்கு போட்டுன்னு போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. எந்திரன் படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்த படம், ரொம்ப நாள் ஓடின படம் அந்த டைமில் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த டாப் 2ல சூதுகோம் படம் இருக்கு. இந்த படத்தை வந்து நலன் குமாரசாமி அவர்கள் எழுதி இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, அசோக் செல்வன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடவே தெரியாத ஒரு 4 பேர்த்த வச்சு விஜய் சேதுபதி எப்படி வந்து கொள்ளையடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு மினிஸ்டர் பையனை கடத்தி எப்படியெல்லாம் அதுலேருந்து பணம் வாங்குறாரு, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வாங்கின படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிஜிஎம் டட்ட 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷ் நரன் வேற லெவலில் போட்டிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சதுரங்க வேட்டை படம் இருக்கு. இந்த படத்தை ஹெச் வினோத் அவர்கள் இயக்கியிருக்காங்க. நட்டி நடராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் நம்மளால எப்படிலாம் ஏமாத்துறாங்க, பிஸ்னஸ், மண்ணுளி பாம்பு, அப்புறம் வந்து கலசம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பரான ஒரு திரைக்கதையோட வந்து ஹெச் வினோத் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்ன ஒரு சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.